உங்கள் சில பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது எஜுகேஷன் லைனில் இருக்கீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், லாபத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன், ஏதாவது கணிசமான தொகை கிடைக்குமானா இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஸ்மால் ஸ்கேலில் ஏதாவது பண்ணுறேன், சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறேன், அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், குறிப்பாக பிளாட்பாராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுடைய துறைகள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. சில விஷயங்களை யோசித்து செயல்படுத்துங்க. எது முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதில் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், ஏற்கனவே உங்களுக்கு இருந்தால் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இது இருக்குது. ஆனாலும் கூட இதெல்லாமே உங்களுக்கு கண்டினியூட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்தால் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெகுலேஷனும் யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஜாப் ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும், சம்பாத்தியத்தில் இருக்கணும், அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு தொடர்பில் பண்ணுறனோ, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். குறிப்பாக உங்களுக்கு லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவ தரிசனமும் குறிப்பாக நவக்கிரகத்திற்குரிய சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள்.